வணக்கம், நான் டாக்டர் பிருந்தா பிரைட்டன், ஒரு மனநல ஆலோசகர். ஸ்மால் பாக்ஸ் அம்மைக்கும் COVID-19 கொரோனாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது ஒரு ஆழமான ஒரு கேள்வி. இதை வந்து நம்ம ஒரு சுருக்கமா பார்ப்போம். அதாவது ஸ்மால் பாக்ஸ் அம்மை வந்து ஒரு வைரஸால ஒரு உருவாகக்கூடிய ஒரு நோய். நம்ம இப்ப COVID-19 எப்படி வைரஸால உருவாகப்படுகிறதோ அதே போலதான் இந்த அம்மையும். அம்மையும் ஒரு தொற்று நோய், COVID-19 கொரோனாவும் ஒரு தொற்று நோய். அப்ப அந்த காலத்துல 1977க்கு முன்னாடி இந்த அம்மை வந்தது. ஆனா 1980ல் நம்ம வந்து டோட்டலா அதை எராடிகேட் பண்ணியாச்சு. சோ அதே மாதிரி அப்ப அந்த காலத்து மக்கள், நான் அப்ப பிறக்கல, ஆனா அந்த காலத்து மக்கள் அதை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எப்படி சொன்னாங்க, அம்மை வந்தவங்கள நம்ம எதுக்கு ஒப்பிட்டோம், கடவுளுக்கு ஒப்பிட்டோம், அவங்கள வந்து ஒரு அன்போட பார்த்தோம் இல்லையா. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து வந்தவங்களை கூட, ஏன்னா வந்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க, வருமோ அப்படின்னு நினைச்சு இவங்களை பாதுகாப்பா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றவங்களையே நம்ம வந்து ஒரு விரோதி மாதிரியோ ஒரு வேற்றுமையா நம்ம வந்து பாக்குறோம். அது வந்து அந்த அவங்களுக்கு எவ்வளவு ஒரு புண், ஒரு மனசுக்கு வந்து அவங்களை எவ்வளவு மனதளவில் அவங்களை பாதிக்கும், அதை நம்ம வந்து முதல்ல உணரணும். ஏன் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா, நம்ம எப்பயுமே எமோஷனலா மனதளவுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம எந்த ஒரு வைரஸோ எந்த நோயும் நம்மள வந்து அண்டவே அண்டாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீரோ ஆன்டிபாடிஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், சோ அதனால அதை எதிர்த்து போராடும். ஆனா மனதளவுல நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல, துவண்டு போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீரோஸ் ஆன்டிபாடியும் துவண்டு போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த நோய் நம்மள ஆட்கொள்ளுது. சோ தயவு செய்து இந்த மாதிரி குவாரண்டைன் ஆயிருக்கிறவங்க, அவங்க குவாரண்டைன்னா யாரு, அவங்களுக்கு வருமோ அப்படின்ற ஒரு எச்சரிக்கை, அவ்வளவுதான், நீங்க பத்திரமா இருங்க அப்படின்ற எச்சரிக்கை தான். ஆனா அவங்களையே நம்ம வந்து ஒரு வேற்றுமை நடத்தாம ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுங்க. இன்னைக்கு வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், அந்த காலத்துல இந்த மாதிரி அம்மை வந்த வீட்டுல வெளியில மா இது நீம் லீவ்ஸ், அதாவது வேப்ப கொத்து வந்து தொங்க விட்டாங்க. எதுக்கு தொங்க விட்டாங்க, படிப்பறிவு கிடையாது, சோ அதனால சொல்றதுக்கு இந்த மாதிரி இந்த வீட்டுல இப்படி இருக்கு, நீங்க உள்ள வராதிங்க, ஏன்னா இது தொற்று நோய், இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்றது சொல்றதுக்காக தான். இன்னைக்கு நம்ம என்ன அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த ஸ்டிக்கர், குவாரண்டைன் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. எதுக்கு ஒட்டுறாங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை வந்திருக்குமோ, அதனால நீங்க போகாதீங்க, அவங்க கொஞ்சம் அவங்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றத நம்ம கவர்மெண்ட் நமக்கு சொல்லுது. அதனால நம்மளுக்கு இந்த COVID-19 புதுசு இல்ல, இது COVID-19 ஒரு புது பேர்ல வந்திருக்கு, அவ்வளவுதான். நம்ம எப்படி அம்மைய எப்படி நம்ம போராடி ஜெயிச்சோமோ, அதை எப்படி டோட்டலா எராடிகேட் பண்ணோமோ, அதே மாதிரி கூடிய விரைவில் நம்ம இதையும் எராடிகேட் பண்ணுவோம். நம்ம வந்து இப்ப அம்மைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு வேக்சினேஷன் இருக்கு, நம்ம அந்த வேக்சினேஷன் ஸ்கெடியூல் அந்த குழந்தைக்கு வேக்சினேஷன் போடுறோம். அதே மாதிரி கண்டிப்பா இதுக்கும் வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்படும், சீக்கிரத்துல கண்டுபிடிப்போம். அதனால தைரியமா இருங்க, ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்தவங்க நினைச்சிருப்பாங்க, அம்மா வந்துருச்சு அப்ப இதோட இதுக்கு மேல இனிமே வராது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த COVID-19 திருப்பி நம்ம சந்திக்கிறோம். அதனால இது இனிமே இதே மாதிரி ஒரு வைரஸ் வராதுன்றது கிடையாது, வரும். சோ அதனால வி ஷுட் லேர்ன் டு கோஎக்ஸிஸ்ட். இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் போது, வைரஸ்க்கும் இடம் இருக்கு, மனிதனுக்கும் இடம் இருக்கு, மிருகங்களுக்கும் இடம் இருக்கு, தாவரங்களுக்கும் இடம் இருக்கு. அதனால நம்ம முதல்ல வி ஷுட் லேர்ன் டு கோஎக்ஸிஸ்ட். அந்த ஒரு முடிவை நம்ம மனசுல எடுத்தாதான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். சோ அதனால இதுவும் கடந்து போகும், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை எதிர்த்து போராடுவோம், ஜெயிப்போம். தேங்க்யூ.